ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவேகம் அகாடமி கரியர் சென்டர்லேருந்து எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய 4th பிளேஸ் பிடிச்சிருக்க நம்ம ஸ்ரீ சண்முகா காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா இங்கே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரி, நம்ம இந்த எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இது எவ்வளோ பெரிய காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய வரவேற்பை கொடுக்குற அளவுக்கு இந்த காலேஜ் வந்து போயிட்டுருக்குங்க. என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இவங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபோர் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபார்மஸியில் வேரியஸ் டைப் இருக்குது. ஃபார்மசி, நர்சிங் அண்டு அலைன் ஹெல்த் வந்து மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். இன்ஜினியரிங்கில் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ கம்யூனிகேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சைடில் உள்ள ஸ்ரீ சண்முகா இன்ஜினியரிங் காலேஜோட டிபார்ட்மெண்ட்ஸுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மசியை பற்றியே பார்ப்போம். ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் என்னென்ன இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம். இதில் டி ஃபார்ம் அண்டு பி ஃபார்ம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பி ஃபார்ம் அண்டு லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸுங்க, பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ். அடுத்தது இந்த டி ஃபார்ம் வந்து 2 இயர்ஸ் சொன்னால், பி ஃபார்ம் 4 இயர்ஸ், அது பி ஃபார்ம் அப்படி லேட்டர் என்ட்ரி என்ட்ரி அது வந்து 3 இயர்ஸ். இது எல்லாமே 2 ஆர் 4 3 இயர்ஸில் மட்டும்தான் இருக்கும். நம்ம இன்ஜினியரிங் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸில் தாங்க இருக்கும். நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது நர்சிங்கை பற்றி பார்க்கலாங்க. நர்சிங்கில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தாங்க இதில் வந்து ஹையஸ்ட்டு ஒரு நல்ல லெவலாக போயிட்டுருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்களோ அது வந்து நம்ம டாக்டருக்கு சேம் ஒர்க் பொறுத்து இருக்குங்க. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் தான் இருக்கீங்க. அதுவும் இன்ஜினியரிங் செக்டார் சேம் தாங்க இருக்கும், 4 இயர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அலைன் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். அலைன் ஹெல்த் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மெடிக்கல் சயின்ஸு. இந்த மெடிக்கல் சயின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அது வந்து 2 இயர்ஸ் இருக்கும். பிஎஸ்சி ரேடியாலஜி அண்டு இமேஜ் டெக்னாலஜி அது எவ்வளோ இருக்குன்னா 4 இயர்ஸ் இருக்குங்க. இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனாலிசிஸ் டெக்னாலஜி அது பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கும். கார்டிக் டெக்னாலஜி வந்து 4 இயர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இது இதில் நம்ம இன்ஜினியரிங்கும் நர்சிங்கும் என்னென்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஃபார்மசிலையும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லையும் என்னென்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங் வந்து எதில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் தாங்க இவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது அண்ணா யூனிவர்சில் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் சயின்ஸு, நர்சிங், ஃபார்மசி இது மூணுமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபார்மசியில் வந்து 2 இது யூனிவர்சிட்டிலையுமே வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு ஏஐசிடிஇ அதுலேயே வாங்கியிருக்காங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் வாங்கியிருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் ஆயிருக்குங்க, ஓகேங்களா? இவங்களோட டீச்சிங்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா டீச் பண்ணுற அளவுக்கு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இந்த காலேஜில் டீச் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் காலேஜில் 4th பிளேஸில் இருக்குங்க நம்ம ஸ்ரீ சண்முகா இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஜினியரிங் காலேஜ், ஃபார்மசி, நர்சிங், அலைன்சன்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் நாமக்கல்ல பெஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தோம்னா பாவை, சேலம், இந்த மாதிரி எக்கச்சக்கம் காலேஜ் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம காலேஜ் வந்து 4th பிளேஸில் இருக்குங்க. என்னென்ன படிப்புலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்ஜினியரிங் அண்டு பிகாம், பி ஃபார்ம் இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. இது எல்லாமே இதில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ சண்முகா காலேஜில் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் படிப்புங்களாம் போயிட்டுருக்கு. எந்தெந்த கம்பெனி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இதில் வந்து எம்என்சி கம்பெனி வந்துட்டுருக்குங்க, அலைன், அக்சஸ் அண்டு குளோபல் ஆட்டோமேஷன், பிவிடி லிமிடெட் அண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துட்டுருக்குங்க. நம்ம போய் எந்த அளவுக்கு 120 கம்பெனிஸ் கிட்டே இவங்கக்கிட்ட வந்துட்டுருக்கு. நம்ம மோஸ்ட் பப்ளிக் போய் ஜாயின் பண்ணால் போதும், நம்ம படித்து முடிச்சோடனே வேலை கொடுக்குற அளவுக்கு இவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க நம்ம இந்த காலேஜில். ஹோட்டல் சைடு, இந்த
இந்த ஃபுட்டு பஸ் வசதிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்டே போய் விடுற அளவுக்கு நம்ம ட்ராவல்ஸ்லாம் இவங்க வந்து நல்லாவே வச்சுருக்காங்க. பஸ் வசதிலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பஸ் வசதி ரெண்டுமே இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பஸ் வசதி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெகுலராக போயிட்டு வரவங்களுக்கு ரெகுலராக பஸ் வசதியும், ஹாஸ்டல் முடிச்சுட்டு லீவ் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தனி பஸ் வசதியும், அவங்கவுங்க ஊருக்கே போய் விடுற அளவுக்கு பஸ் வசதி வச்சுருக்காங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக நீட்டாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்கங்க. ரூம் சைடும் சரி, காலேஜ் சைடும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் காற்றோட்டமான கார்டன்ஸு, ரோட்ஸு, இதெல்லாம் பார்த்தாலே இந்த நீட்னஸ் பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்கும். இந்த காலேஜில் எப்படா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த பாருங்கள் நம்மளோட வெளியில் வந்து காற்றோட்டமாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சரி, நம்ம லைப்ரரி, லெபார்ட்ரி, இது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கே பிடிக்கும். எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு எல்லாமே செப்பரேட்டாக போயிட்டுருக்குங்க. இந்த ப்ளே கிரவுண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்னிஸ்ஸு, வாலிபாலு, கிரிக்கெட்டு, அந்த ஷட்டனு எல்லாமே இதில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இதோட லெவல் வந்து ஃப்ளோர் டேக்காக போயிட்டுருக்கு, நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். இந்த ஹைடெக் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாகவே இருக்குங்க. ஒரு ஹைடெக்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு ரிச்சான ப்ளேஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்குமே இவங்க கிளாஸ் ரூம் வந்து இருக்குங்க. கிளாஸ் ரூம் மட்டும் இல்லை, இவங்களோட ஹாஸ்டல்ஸு, ரூம்ஸு எல்லாமே இது வந்து ஹைடெக்காகவே போயிட்டுருக்குங்க. ஓகேங்க. ஒய்ஃபை கேம்பஸ் அப்படின்னா ஒய்ஃபை, இவங்க கேம்பஸ்க்குள்ளேயே ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நெட்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒய்ஃபை யூஸ் பண்ணியே வச்சுக்கலாம். 120 அந்த ஏரியா சரௌண்டிங் வந்து 120 கிட்ட அந்த இருக்குங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பக்கத்துலேயே நியரில் இருக்குது. நியர் இந்த சங்கரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. ஓகேவா. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஸ்ரீ சண்முகா காலேஜில் இருக்குது. ஓகேவா. நம்ம சண்முகா காலேஜ் அட்மிஷன் வேணும்னா நம்ம வேகம் அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில் காலேஜை பற்றி, சண்முகா காலேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம உங்களுக்கு எந்த காலேஜில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு கீழே நான் காண்டாக்ட் நம்பர் ஒன்று ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஃபார் அட்மிஷன் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 9361021271132 என்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.